வணக்கம் வெல்கம் டு இங்காட் இன்றைக்கி நான் நம்ம வியூவர் சஜஸ்ட் பண்ண நாவல்ஸில் வந்து ஒரு நாவல் சூஸ் பண்ணியிருக்கேன் அது வந்து உனக்கு தெரியுமாங்கிற ஒரு ஷார்ட் ஸ்டோரி சிவசங்கரி அம்மாவோடது இது வந்து சஜஸ்ட் பண்ணுது மிஸ்டர் ஸ்ரீதரன் தேங்க்யூ ஸோ இந்த இந்த ஷார்ட் ஸ்டோரி வந்து முதல் முதல்ல சிவசங்கரி அவங்க விகடனுக்கு எழுதுனது இது இதோட கதை எப்படின்னா நம்ம லைஃப்பில் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே எல்லாமே ஸ்மூத்தாக போகும்போது எல்லாருமே நல்லவங்க தான் இப்போ ஒருத்தருக்கு அடி மேலே அடி விழ விழ நம்ம எல்லாருமே ஒரு கட்டத்தில் சே இவ்வளோதானா லைஃபு இதுக்கெப்போ இதுக்கு நம்ம நல்லவங்களாக இருக்கணும்ன்ட்டு யோசிப்போம் இல்லையா அப்படி நம்மளுடைய ஸ்டோரியோட மெயின் லீட் வந்து யோசிக்கிறாரு அவர் யோசிச்சு அவர் எப்படி பாதை தவறுறாரு அப்படி பாதை போன அவரோட வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் உள் அவரை மறுபடியும் ஒரு நல்ல பாதையில் மாற்றுதுங்கிறத பற்றின கதை தான் இந்த உனக்கு தெரியுமாங்கிற ஷார்ட் ஸ்டோரி ஸோ இப்போ நம்ம கதைக்குள்ளே போயிடலாம் இப்போது நம்ம ஹீரோ இருக்கிற இடம் அவரோட வீடு அவர் தான் பேசிகிட்ருக்காரு என்னை சுற்றிலும் ஓ என்று இருள் கார் இருள் சூழ்ந்திருப்பது எனக்கு நன்றாக புரிகிறது நன்கு பழக்கப்பட்ட இடமாதலால் இந்த சூழ்நிலையிலும் உன்னை நேராக என்னால் பார்க்க முடிகிறது ஓ நீதான் எவ்வளவு அழகாக இருக்கிறாய் உன் கூர்மையான பரந்த கண்களை நேருக்கு நேர் காணும்போது அம்மா இதென்ன இவ்வளவு ஆனந்தமான உணர்ச்சி சக்தி நீ ஒரு வேடிக்கை கவனித்தாயா முன்பெல்லாம் உன்னை உன் கணவனை சந்திக்கவே பயப்பட்டவன் இன்று உன் கண்களையே உற்று நோக்கிக் கொண்டு அதை ஆனந்தம் என்கிறேனே இதை கவனித்தாயா இன்று மதியம் வந்து இங்கே உட்கார்ந்தவன்தான் இன்னும் இந்த இடத்தை விட்டு எழவில்லை இந்த இருட்டில் அமைதியான சூழ்நிலையில் கடிகாரம் போடும் சத்தமும் எங்கோ ஒரு கோழி கத்துவதும் தான் எனக்கு கேட்கிறது பக்கத்து வீட்டுக்காரன் எதிர் வீட்டுக்காரன் அவனுக்கும் அடுத்த வீட்டுக்காரன் இந்த ஊரில் நாட்டில் உள்ள அனைவருமே ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருப்பார்கள் தினமும் ஐயோ எல்லாரும் இப்படி அவங்கவுங்க துணையோட தூங்குறாங்களே நான் மட்டும் இப்படி தன்னந்தனியே இருக்கேனே எனக்குன்னு ஒருத்தியும் இல்லையேன்னு பாடுற பல்லவியை இன்னைக்கு மட்டும் ஏன் மனசு பாடல தனிமையில் இனிமை காண்றேனே இது ஏன் தெரியுமா எனக்கு ஞானம் பிறந்து விட்டது சக்தி புத்தி தெளிந்து விட்டது புத்தனுக்கு போதி மரத்தின் கீழ் ஞானம் பிறந்தது என்பார்கள் எனக்கு எனக்கு இன்னைக்கு குதிரை பந்தயம் மைதானத்தில் ஞானம் பிறந்தது அதுவும் எப்படி லட்சோபு லட்சம் மின்னல்கள் ஒரே சமயத்தில் மின்னால் எப்படி அதிர்ச்சி உண்டாகும் அப்படி ரூபாய் ஐநூறை நான்காவது ரேஸில் கட்டிட்டு நின்றுக்கிட்டு இருந்த என் காதுக்குள்ளே அசிரிறு இடி ஒன்று முழங்கியது யாருக்காகடா இப்படி கெட்டு அலையிற இதுவரல எத்தனை செஞ்சியோ அவத்தலால் என்ன சுகம் கண்ட வாழ்க்கையில் முக்கியமானதையெல்லாம் விட்டுட்டு இங்கே ஏதோ கோட்டையை பிடிக்க போறவ மாதிரி வந்து நிற்கிறியே மதிக்கட்டவனே திருந்து என்று அந்த இடிமுழக்கி என்னை உலுக்கியது யாரது என்று திரும்பி திரும்பி பார்த்தால் ஒருவரும் இல்லை மேலே ஆகாயம் பச்சை புல்வெளி ஆனால் பலிபீடத்திற்கு போகும் ஆட்டு மந்தையைப் போல ஜனங்கள் தலைக்கால் புரியாமல் ஆளுக்கு ஒரு புத்தகத்தை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளும் இல்லாதவர்களாக கூச்சல் போட்டுக்கொண்டு அந்த இடத்தையே இரண்டாக்கி கொண்டிருந்தார்கள் குபீர் என்று எனக்குள் ஒரு வேகம் சக்தி நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் ஏதோ அந்த கூட்டம் அத்தனையும் அடிச்சு துரத்தனும் போல ஆவேசம் அது வரைக்கும் நானும் அவங்கள ஒருத்தனாக இருந்துக்கிறேன் நினச்சி பார்க்கவே குமட்டிக்கிட்டு வந்தது அந்த நிர்மலமான ஆகாயத்தில் பறந்து மேலே மேலே போய் அப்படியே காத்தோட காத்தா ஐக்கியமாகி போகணுன்னு அப்படியே தோணுச்சு அப்படியே புயலன்னு வெளில வந்துட்டேன் ஏன் கூட வந்த சில பெரிய மனுஷங்க எங்கே சார் போகிறீங்க அப்படிங்கிறத கூட லட்சியம் செய்யாமல் வண்டியில் உட்காந்துட்டு அதை ஓட்டினேன் எங்கே போக போகிறோன்னு கூட தோணலை ஏதோ ஒன்று என்னை காந்தம் போல் இழுப்பது உணர்ந்தேன் வண்டி தானாகத்தான் ஓடிச்சு போகலாம் கடைசியில் எங்கே வந்து இருக்கிறோம் என்று பார்த்தால் இங்கு உன் எதிர்க்க வந்து நிற்கிறேன் சக்தி உன்னையே பார்த்து கொண்டு மெய் மறந்து உட்காந்துருக்கேனே அப்படி உன்னோட என்ன இருக்கு நீ என்னு புகுந்துட்ட ஆழமாக ஊன்றிட்ட இனி இந்த பக்தி மேலும் மேலும் ஆழ விருஷமா வளரமே தவிர குறையாது உனக்கு நினைவு இருக்கா உன்னை முதல் முதல்ல எப்போ பார்த்தேன்னு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி ஒரு நாள் வழக்கம் போல் என் வெளிநாட்டு ஃப்ரெண்ட்ஸ் சில பேரோட கடலில் குளிச்சுட்டு அடையாறில் திரும்பி வரும்போது ஒருத்தன் வழியில் உள்ள ஒரு எக்ஸிபிஷன் பார்க்கணுன்னு சொன்னான் சரின்ட்டு எல்லாருமே அந்த ஆர்ட் எக்ஸிபிஷனுக்குள்ளே நுழைஞ்சோம் முன்னறையில் உள்ள அந்த சித்திர சிற்பங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தவன் சட்டுன்னு உன்னை பார்த்தேன் உன் செவந்த முகமும் சிறுத்த உதடும் அகன்ற கண்களும் ஓ இதுதான் தெய்வீக அழகா உன் கண்களிருந்து காருண்யம் பெருகுதா இல்லை கோபம் பெருகுதா என்று சொல்ல முடியாதபடி ஒரு பாவம் இந்த பக்கம் நின்று பார்த்தா நீ சிரிக்கிற அந்த பக்கம் போய் பார்த்தாலும் கோவம் தெரித்து என்னை எரிச்சிடுற மாதிரி தோணுச்சு இது என்ன அருமை என்ன வேடிக்கைன்னு என்னிக்கிட்டே உன் அருகில் வந்து உன்னை தொட்டு பார்த்தேன் ஆஹா பாரதி பாடினானே தீக்குள் விரலை வைத்தால் உன்னை தீண்டும் இன்பம் கிடைக்குது ஏன் அந்தலாலான்னு அந்த உணர்ச்சிதான் என்றது என் மனம் என்னை உடமையாக்கிக்கிறோ அப்படின்னு நீ என்கிட்ட சொல்கிற மாதிரி ஒரு பிரம்மை அதே சமய இவ்வளவு பக்கத்தில் வச்சுக்காத உல்லாச வாழ்க்கையை நீ இழப்பது நிச்சயம்னு என் மனசுக்குள்ளே ஏதோ சொல்லுச்சு ஆனாலும் உன்னை வாங்கி ஆமாம் விலை கொடுத்து வாங்குகிற ஒரு சித்திரம் தானே நீ என் வீட்டு வரவேற்பு அறையில் சுகத்தில் மாட்டினேன் அதற்கு பிறகு வீட்டிற்கு வருபவர்கள் எல்லாம் என்ன சார் இது துர்கையோட படத்தை இவ்வளோ பெருசாக வரைஞ்சி அதில் மாட்டி வச்சுருக்கீங்களே உங்களுக்கு அதை பார்த்தா பயங்கரமாக பயமா இல்லைன்னு கேட்டபோது எனக்கு சிரிப்பு தான் வந்தது உன்னை நான் சித்திரமாக ஒரு அழகிய வரைபடமாக தான் அங்கே வச்சுருக்கேனே தவிர கடவுளாகவோ துர்க்கையாகவோ துளியும் நினைக்கலையே அப்படி இருக்கல உன்னைக்காண்ட நான் என் பயப்படணும் சக்தி நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா என்ன உனக்கு இந்த ஆறு மாசமாக தானே தெரியும் ஆனால் அதுக்கு முந்தின நீ இந்த வீட்டுக்கு வருவதற்கு முந்தின பழங்கதை உனக்கு தெரியுமா சிறு வயதிலேயே அறிவும் ஆற்றலும் நிறைஞ்சவன்னு என்னை எல்லாரும் புகழ்ந்தாங்க ஏழ்மையிலே அடிப்பட்டதால் வாழ்க்கையில் உயர வேணும் என்ற வேகம் என்னோட பேயாட்டம் போட்டு பறந்ததுண்டு இரவல் புத்தகங்கள் வாங்கி படித்தேன் பணத்தில் தான் பிறருக்கு சமானமாக நான் இல்லை அறிவலாத அவங்கள மிஞ்சணும்னு ஆவலை நான் கரைச்சி குடித்த மகா காவியங்கள் கவிதைகள் கட்டுரைகள் கதைகள் தான் எத்தனை எத்தனை அந்த வயசில் நான் எத்தனை பாஷைகள் அறிஞ்சு வச்சுருந்தேன் ஏ இளம் பிரளயத்தில் உங்கிட்ட மற்ற கடவுள்கிட்டையும் நிரம்ப பக்தி வச்சுருந்தவன் தானே நான் அப்போலாம் வெள்ள மனசோடு எத்தனை ஸ்லோகங்களை பாராயணம் வியாக்கியானம் செய்வேன் எனக்கு அப்போது இருபத்தி மூணு அல்லது இருபத்தி நாலு இருக்கும் ராதாவை நான் முதல் முதல்ல அப்போதான் சந்தித்தேன் ஓ எவ்வளோ இன்பமான நாட்கள் அவ எங்கள் இருவருக்கும் திருமண நிச்சயதார்த்தம் ஆன உடனே எனக்கு நிகரில்லை என்று இருமாந்து இருந்தேன் ஆனால் திருமணத்திற்கு பத்து நாட்கள் முன்பு ஒரு கார் விபத்து மூலம் அவளை என்னிடம் இருந்து பறித்து கொண்டாய் நான் மட்டும் இல்லை இந்த ஊரே அல்லவா அவளுக்காக அழுதது அதன் பிறகு கூட நான் கெட்டு அழியலையே உலகத்தை வெறுத்தில் வாழ்ந்துட்டு இருந்தேன் மறுபடியும் ஆறு வருஷம் கழிச்சு நீ என்னோட விளையாட ஆரம்பிச்சிட்ட அதனால்தான் நான் சாந்தியை பார்த்தேன் அவ தூய அன்பு மீண்டும் என் நெஞ்சில் பாசத்தை துளிர்க்க வச்சுது அவ காதல் தான் எத்தனை தெய்வீகமானது அவளை மணந்து கொண்டு நான் வாழ்ந்த நாலு வருஷங்களையும் நிச்சயமாக சொர்க்க வாழ்க்கை ஒப்பிடலாம் எங்கள் அன்பின் பரிசாக தாரா பிறந்தா ஆனால் அதிலிருந்தே சாந்தியின் உடல் பலவீனம் அடைந்துவிட்டது தாராவுக்கு நாலரை வயசாவதற்குள் சாந்தியையும் நீ அழைத்து எனக்கு பைத்தியமே பிடித்துவிட்டது ஒரு மாதம் வரை அழுது திரிந்தவனுக்கு விரக்தி வர ஆரம்பித்தது என்ன நேர்மை என்ன நாணயம் இதுதான் அவற்றிற்கு கடவுள் வழங்கும் பரிசா என்ற ஆவேச குரலினுடன் ஓவென்று அழுதி கொண்டு எழுந்தது நல்லதையே செய்து வாழ்ந்தது போதும் இனி வேறு வழியாக நடக்க தீர்மானித்தேன் அதன் பிறகுதான் ஒரே பேயாட்டம் அந்த சின்னஞ்சிற குழந்தை தாராவை வெறுத்து ஒதுக்கினேனே அது உனக்கு தெரியுமா அந்த பிஞ்சு என்ன செய்தது என் வெறுப்பை தேடிக்கொள்ள அப்பா அப்பா என்று இரு கரங்களையும் நீட்டிக்கொண்டு கொண்டு ஓடி வருமே அதுதான் அது செய்த ஒரே குற்றம் அதுக்கு ஒரு நாளாவது என்பை காட்டியிருக்கிறேனா ம் கிடையாது அதெல்லாம் பழங்கதை இதற்கு அப்புறம்தான் நீ என் வீட்டுக்கு வந்து விட்டாய் சக்தி நடப்பதை எல்லாம் கூட இருந்து பார்த்து கொண்டு தானே வருகிறாய் நீ என் வீட்டுக்கு குடி வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதலை ஏற்படத்தான் செய்தன அல்லவா நல்லா குடிச்சிட்டு வழியில் என்னோட சண்டை போட்டு கத்தியபடி வீட்டுக்குள் நுழைந்தால் நேராக நீ கண்களில் தெரிவாய் முதல் நாள் அப்படி நான் வந்தபோது ஏதோ ஒரு பழுத்த இரும்பு கம்பி என் இதயத்தில் இழுத்தார் போல இருந்தது உன் பார்வை அடச்சி சித்திரந்தானே என்று ஒதுக்க முயன்றேன் முடியவில்லை அதற்குப் பிறகு உன்னை பற்றி நான் அதிகம் நினைக்க ஆரம்பித்தேன் உன்னை நினைக்கக்கூடாது என்ற என்ன என்ன நீயே என்னுள் விஸ்வரூபம் எடுத்துக்கொண்டாய் பகல் வேளையில் நான் சாதாரண மனிதனாக இருக்கும்போது உன் அருகில் வந்து நின்று பார்த்தால் நீ அழகாக சிரிப்பது போல இருக்கும் ஆனால் இரவிலோ ஏன் அப்படி எனக்கே தெரியவில்லை ஒரு நாள் ஒருத்தையை வீட்டுக்கு அழைத்து வந்தேனே அது உனக்கு ஞாபகம் இருக்கா அவள் உள்ளே வந்து சுற்றும் முற்றும் பார்த்தாள் உன்னை பார்த்ததும் ஐயோ இதென்ன பயங்கரம் முதல கழட்டு எரியுங்க என்று உன்னை பார்த்து சொன்னாலே அது நினைவிருக்கிறதா உடனே நான் என்ன செய்தேன் என்ன சொன்னால் பயங்கரமா இவளா வாய மூடுன்னு கத்தினேன் இவளா இதுன்னு சொல்லுங்க ஒன்றும் புரியலையா அல்லது இன்னைக்கு தண்ணி அதிகமா என்று அவள் ஆங்கிலத்தில் என்னை கேலி செய்தவுடன் பல்லார் என்று அறைந்து வெளியில் தள்ளி இனி என் முகத்தில் விழிக்காது என்று போக சொன்னேனே ஏன் அந்த ஆத்திரம் சக்தி ஒரு அரை மணி நேரம் கழித்து அந்த வேகம் அடங்கிய பிறகு உன்னை பார்த்ததும் கோபம் பொத்துக்கொண்டு வந்தது அன்று இரவை கெடுத்தவள் அல்லவா நீ என்று ஆரம்பித்ததுதான் பிறகு யாரிடம் போனாலும் உன் சிவந்த முகம் நடுவில் வருகிறார் போல எனக்கு தோன்றும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் உனக்கு அடிமையாய் கொண்டே இருந்தேன் என்று எனக்கு புரிந்தது என்னுள் ஒரு பெரிய மாறுதல் போன மாதம் ஏற்பட்டதே அது நன்றாக நினைவிருக்கிறது அன்று நான் அனுப்பமா என்னும் சினிமா காண சென்றிருந்தேன் அந்த படம் தந்தையால் வெறுக்கப்படும் குழந்தையை மையமாக கொண்ட கதை ஏனோ என் மனம் அக்குழந்தைக்கு பதில் என் தாராவையே அந்த இடத்தில் வைத்து பார்த்தது என் தாய் என்னதான் தாராவை நன்றாக கவனித்தால் கூட அந்த குழந்தைக்கு என் அன்பும் அரவணைப்பும் இல்லையே இத்தனை வருடங்களாக தோன்றாத நினைப்பு அன்று மட்டும் என் மனதில் தோன்றுவானேன் என் மனம் பலவீனமடைந்து வருகிறதோ அதற்கு காரணம் நீதான் என்று என் மனம் சொல்லியது படம் முடிந்து வீட்டுக்கு வந்து உன்னை பார்த்தேன் உன் கண்களில் கோபம் இல்லை ஆனாலும் ஒரு வேதனை வருத்தம் இப்படி இருக்கிறாயே உனக்கு போய் ஒரு குழந்தையை கொடுத்து அவள் வாழ்க்கையை கெடுத்து விட்டேனே என்று நீ வருத்தப்படுவது போல இருந்தது நேராக தாராவின் அறைக்கு சென்று தூங்கிக் கொண்டிருந்த அந்த இளம் பெஞ்சின் முகத்தை பார்த்தேன் அவளுள் என் சாந்தியை ராதாவை ஏன் உன்னையே ஆமாம் சக்தி உன்னையே கண்டேன் தாராவை அள்ளி எடுத்துக்கொண்டு ஓ என்று அழுதேன் அழ அழ மனசுமை கரைந்து குறைந்தாற்போல் தோன்றியது தாராவை எடுத்துக்கொண்டு என் அறைக்கு வந்துவிட்டேன் தான் என்னுடனே இருந்தாள் அன்றுதானே உன்னையும் என் அறைக்கு அழைத்து வந்தேன் என் படுக்கைக்கு நேராக உன்னை மாற்றினேன் சில இரவுகள் எங்காவது எழுந்து போக வேண்டும் போல் தோன்றினாலும் உன்னையும் தாருவையும் மாறி மாறி பார்த்து என்னை அடக்கி கொண்டேன் இப்பொழுதெல்லாம் உன்னை பார்த்து கொண்டே இருப்பதில் ஒரு அமைதியை கண்டேன் உன்னை நான் சித்திரமாக மட்டுமே கண்டது போய் வேறு உருவங்களாகவும் காண ஆரம்பித்தேன் அது உனக்கு தெரியுமா பாரதிக்குத்தான் பராசக்தி வெவ்வேறு ரூபங்களில் தெரிவாளா எனக்கும் தான் நீ விதவிதமாய் தெரிந்தாய் நேற்று இரவு நடுநீசி கண்கள் உறங்கவில்லை காலமெல்லாம் நான் இப்படி தனியாக சுமை தாங்கியாக இருக்க வேண்டியதுதானா என்ற பாட்டையே மனம் மீண்டும் மீண்டும் பாடியது ஒருவித சலிப்பு கோபத்துடன் நிமர்ந்தவன் உன் கண்களை பார்த்தேன் அம்மா இதென்ன இந்த கண்களில் இருந்து நீயே ஒரு அழகிய பெண்ணு உருவம் கொண்டு பட்டாடை உடுத்தி தலையில் மளிகை பூ வைத்து கண்ணெல்லாம் மனமாக என் வாழ்விலும் இப்படி ஒரு தென்றல் வீச போகிறது என்பதை குறிக்கத்தான் நீ இப்படி உருவம் கொண்டாயா சக்தி கலக்கலவென்று என்ன அருகில் வந்து சிரித்தாய் பயப்படாதே கண்ணா இருள் உன் வாழ்விலிருந்து விலகி கொண்டிருக்கிறது கட்டுண்டாய் பொறுத்திரு பக்தி வெல்லும் இன்னும் கொஞ்ச நாள் தான் பிறகு என்னுடன் என் கோட்டைக்குள் வந்துவிடு அது அன்பு கோட்டை இடிந்து விழாது சந்தோஷமாக போலி வாழ்க்கை இல்லாமல் ஆனந்தமாக வாழலாம் வா என்று சொன்னாய் சக்தி அது கனவா அல்லது நனவா யாரிடமாவது சொன்னால் நிச்சயம் சிரிப்பார்கள் அல்லவா திக் பிடித்தவன் போல உன்னையே பார்த்து கொண்டிருந்தேன் மெல்ல மெல்ல நீ திரும்ப உன் கண்ணுக்குள்ளேயே சென்று விட்டாய் இன்று காலையிலிருந்து உடல் மனம் எல்லாமே மறுத்து போல இருந்தன அப்பொழுதுதான் சில பெரிய மனிதர்கள் என் வீட்டிற்கு வந்து இன்று குதிரை பந்தயத்திற்கு கண்டிப்பாக போக வேண்டும் என்றார்கள் போனதுதான் எவ்வளவு நல்லதாக போய்விட்டது போலீஸ் சிரிப்பும் பேச்சும் அங்கு உள்ள பெண்களை பற்றியோ அல்லது அவர்கள் உடுத்தும் உடைகளை பற்றியோ பேசிக்கொண்டிருந்த கூட்டத்தில் ஒருவனாக நானும் இருந்தேன் திடீரென்று ஏதோ ஒன்று மனதிற்குள் முறிந்து விழுந்ததைப் போன்று எனக்கு தோன்றியது அதே நேரத்தில் கோடானு கோடி இடிகள் இடித்து லட்சோபு லட்சம் மின்னல்கள் மின்னின உடம்பிலே மின்சாரம் பாய்ந்து தீயவையெல்லாம் கருகி பழையதெல்லாம் அடியோடு விட்டார் போன்ற உணர்ச்சியின் என்னுள் புகுந்து விட்டாய் என்பதை உணர்ந்தேன் இதை உணர இவ்வளவு காலமா இத்தனை நாட்கள் தேவையா என்று நீ கேட்கலாம் சக்தி நான் சாதாரண மனிதன்தானே அம்மா சௌந்தர்ய லஹரியிலிருந்து சிவன் சக்தியுடன் சேர்ந்தால்தான் சக்தனாகிறான் இல்லாவிட்டால் அவனால் துரும்பையும் அசைக்க முடியாது என் முதல் ஸ்லோகத்தை ஆயிரம் பேருக்காவது விலக்கி சொல்லியிருக்கும் நான் அது எனக்கு நானே உணர இத்தனை நாட்களாகத்தான் ஆயிற்று இன்று உன்னுடன் சேர்ந்து விட்டேன் இனி நான் சக்தனாவேனா சொல் சக்தி இது உனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா சிறுகதை இதோட நிறைவு பெறுது அடுத்த வீடியோவில் ஒரு நாவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்